அதாகப்பட்டது மகாஜனங்களே. நம்ம ஷோவோட ஃபஸ்ட்டு செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் பத்தலை. இதில் நம்ம வழக்கம் போல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க நியூஸ் என்னென்னா தலையோட விசுவாச படம் தான். தலையோட விசுவாசம் வந்து ஜனவரி 2018 ஷூட்டிங் தொடங்கும்னு சொல்லிட்டு படக்குழு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் ஹீரோயினா தமன்னா இல்லைனா அனுஷ்கா நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்லியை பற்றி. அட்லி வந்து மிர்சலோட வெற்றிக்காக மக்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு. தெரிய விட மிர்சல் வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு. மிர்சலை விட அடுத்த படம் கண்டிப்பாக இன்னும் பெரிய வெற்றி அடையும். அந்த படத்துலேயும் கண்டிப்பாக விஜயனா இருப்பார்னு சொல்லிட்டு அட்லி நமக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காரு. அடுத்த நியூஸ் யாரை பற்றினா டேரக்டர் மணிரத்னத்தை பற்றி. மணிரத்னத்தோட அடுத்த மூவியில் வந்து விஜய் சேதுபதி, ஜோதிகா, சிம்பு, பகத் ஃபாசில், அரவிந்த் சாமி, ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தில் சிம்பு, அரவிந்த் சாமி, பகத் ஃபாசிலுக்கு வந்து பிரகாஷ்ராஜ் அப்பாவாகவும் ஜெயசுதா வந்து அம்மாவாகவும் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதி வந்து போலீஸாக நடிக்கிறாரு. விஜய் சேதுபதி போலீஸாக நடித்த சேதுபதி மூவி வந்து செம்ம ஹிட் அடிச்சிச்சு. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சிவகார்த்திகேயன் அவர் ஃபஸ்ட்டு வாங்கின சம்பளத்தை பற்றி மனம் திறந்திருக்காரு. சிவகார்த்திகேயன் ஃபஸ்ட்டு வாங்கின சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். அவர் டிவியில் வரத்துக்கு முன்னாடி ஊர் திருவிழாக்கள் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக போய் நடிப்பாராம். அப்படி நடிக்கும்போது அவருக்கு ஃபஸ்ட்டு வாங்கின சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். அடுத்த செக்மெண்ட் நம்மளோட ரொம்ப ஃபேவரட்டான செக்மெண்ட் சோறும், அதுக்கு நான் வச்ச பேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொண்டக்கடலை வடை. கொண்டக்கடலை வடை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை 1 கிலோ, வெங்காயம் 1/2 கிலோ, ஜீரகம் 4 டீஸ்பூனு, காஞ்ச மிளகாய் வந்து 10 கிராம், பெருங்காயம் 2 டீஸ்பூனு, பூண்டு 10 கிராம், புதினா, கருவேப்பிலை வந்து தேவையான அளவுக்கு, எண்ணெய் உப்பு வந்து தேவையான அளவுக்கு. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் பொற பொறன்னு அரைச்சி லைட்டாக வடை மாதிரி தட்டி போட்டால் கொண்டக்கடலை வடை ரெடி. நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சு பொறுக்குதுலையே. இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா உத்தரப்பிரதேசத்தில் சாவித்ரின்னு சொல்லிட்டு ஒரு 8 மாத கர்ப்பிணி பொண்ணு. அந்த பொண்ணு என்ன வேலை பார்க்குறேன்னா வீடு வீடாக போயிட்டு பாத்திரம் கழுவுற வேலை. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்கார அம்மாவோட கை மேலே இந்த பொண்ணோட கை தெரியாமல் பட்டுருச்சு. இவன் வந்து கீழ் ஜாதி வீட்டு பொண்ணு. அந்த வீட்டுக்கார அம்மா எப்படி கீழ் ஜாதி வீட்டு பொண்ணோட கை ஏன் மேலே பட முடியும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மேலே இருந்த கோவத்தில் அந்த பொண்ணோட வயிற்றுலேயே எட்டி எட்டி உதச்சிருக்காங்க. அவங்க அடித்தது மட்டும் இல்லாமல் அவங்க பையனையும் சேர்த்துக்கிட்டு இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்தி அடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு 5 நாளைக்கு அப்புறம் இறந்து போயிட்டான். இந்த உலகம் என்னதான் மாடனாக மாறினாலும் இன்னும் கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு சொல்லிக்கிட்டு இப்படி கொடுமைகளை பண்ணிக்கிட்டு இருக்க சமூகத்தில் வாழ்றன்னு நினைக்கும் போதே ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்டோல்டு ஸ்டோரி. இதில் வந்து குட்டி குட்டி கதையெல்லாம் சொல்லிட்டு அதில் என்னென்ன மாறல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாலைவனத்தில் நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து சண்டை வந்துடுது ரெண்டு பேத்துக்கு நடுவில். ஒரு பையன் இன்னொரு பையனை போட்டு அடிச்சிடுறான். அடி வாங்கின பையன் வந்து உட்காந்து மணலில் என் ஃப்ரெண்டு இன்றைக்கி என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மணலில் எழுதி வச்சுட்டு மறுபடியும் அவன் ஃப்ரெண்டு கூட நடக்க ஆரம்பிச்சிருக்கான். அங்கேருந்து ஒரு ஏரியில் ரெண்டு பேரும் குளிக்கிறதுக்காக போயிருக்காங்க. குளிக்க போகும்போது அடி வாங்கின பையன் வந்து அங்கேருந்து ஒரு குழியில் வந்து மாட்டிக்கிறான். உடனே அவனோட ஃப்ரெண்டு இவனை காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வரான். அடி வாங்கின பையன் என்ன பண்ணுறான்னா ஒரு கல் எடுத்து பாறையில் இன்றைக்கி என் ஃப்ரெண்டு என் உயிரை காப்பாற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறான். அவன் ஃப்ரெண்டு கேட்குறான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, முன்னாடி நான் அவனை அடித்தேன் அப்போ என்ன பண்ணேன்னா மணலில் எழுதுனேன், இப்போ நான் அவனை காப்பாற்றினேன், இப்போ என்னென்னா பாறையில் எழுதி வச்சிருக்கேன், என்ன சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு அவன் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்கான் ஒன்றும் இல்லை, நமக்கு பிடிச்சவங்க நம்மளை யாராவது கஷ்டப்படுத்துனாங்கன்னா அதை மணலில் எழுதி வைக்கணும், அது வந்து ஈஸியாக மறைஞ்சிரும். ஆனால் அவங்க நமக்கு ஒரு நல்லது பண்ணாங்கன்னா அதை பாறையில் செதுக்கி வைக்கணும், காலத்துக்கும் அந்த நன்மை வந்து அழியாது. இப்போ வந்து மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளை என்ன தான் அடித்தாலும் பிடிச்சாலும் அவங்கள விட்டுட்டு போகக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம்னா கடவுள் வந்து நம்ம ஃப்ரெண்டை தான் ஹெல்ப் பண்ண அனுப்புவார். ஸோ என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை வந்தாலும் ரெண்டு பேரும் எப்போவுமே ஒன்றா இருக்கணும். ஏன்னா சண்டை போட்ட உடனே பிரேக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு இது லவ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் மேக்ஸ் லைஃப் பியூட்டிஃபுல். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்புறேன். என்னோடய வீடியோவை கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.